கம்பன் அதில் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனாக என்ன சேர்த்தார் என்பதை பற்றி அவர்
உரையாற்ற இருக்கிறார். அவரை இந்த உரையாற்றம் கிடைக்கிறது. எழுதப்பட்டது வால்மீகிக்கு முன்னால். அதே காலத்துல தசரத
தர்சானம் என்பது வந்து அனாமய காலம் என்பதெல்லாம் கிபி ஒன்னாம் நூற்றாண்டு பிறந்திருச்சேன். எல்லாமே பாலியில் எழுதப்பட்டன. அவை முழுவதுமே நமக்கு இன்றைக்கு நேரடியாக பாலி மொழியில் கிடைக்கல. பாலி மொழியில் இருந்து சிங்களத்துக்கு சென்று சிங்கள மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு மீண்டும் திபேத்திற்கு வந்து திபேத் மொழியிலே மொழிபெயர்த்தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது. அந்த ஜாதக கலைகளை பொறுத்தவரையில் அவைதான் இப்போது நம்ம எடுத்திருக்கிறது. அதை வச்சு தான் ஜாதக நூல்களை தமிழ் கூட வந்து புத்த ஜாதக கலைகள் புத்தகம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த செய்திகளெல்லாம் புத்தருடைய ஜாதகத்தில் வந்து எல்லாருக்கும் என்ன செய்யணும், ராமனுடைய பெயர் வந்துட்டே இருக்கும். அந்த ராமாயணத்தில் இருக்கிற செய்திகள் நேரடியாக எல்லாம் இடம்பெறல. அதுக்கு மாறாக ராமாயணம் ராமன் என்பவன் புத்தருடைய ஒரு அவன் ஒரு ரெப்ரசன்டேஷன். எப்படி விஷ்ணுவுடைய அறியா அவதாரமாக மக்கள் கண்ணன் ராமன் போன்ற வந்திருக்கிறார்களோ அதே போன்று புத்தருடைய அவதாரமாகத்தான் ராமன் வந்திருக்கிறார் என்பது அவருடைய கோட்பாடு. இதுதான் ஜாதகங்கள் அந்த ஜாதகத்திலே காணப்படுகின்ற செய்தி. அது இது எல்லாம் வைத்துக்கொண்டு அப்படியே யார் ராமாயணம் இருக்கார்கள் எழுதுல. ராமாயணாடு என்ற செய்தி பெரும்பாலும் வழக்கில் நாட்டார் வழக்கிலேயும் மக்கள் வழக்கிலேயும் வந்து கொண்டு இருந்தவர்கள் நூல் நூலாக யார் எழுதப்படல. கலைஞர் வழக்கத்திலே இருந்து வந்தனர். அதாவது ஏற்கனவே பாகிஸ்தானத்தினுடைய கிழக்கு எல்லையில் இருந்து கிழக்கே இருக்கின்ற அஸ்ஸாம் மாகாண வழியிலும் வடக்கே இமயமலை பகுதியிலிருந்து தெற்கே குமரி மலையாக இருக்கிற பகுதியில் எல்லா இடங்களிலுமே ராமாயணத்தை பற்றிய பேச்சு ராமாயணத்தை பற்றிய சேர்த்து புரிந்துள்ள மக்களிடையே கேள்வி வந்திருக்கு. நாட்டு பாடல்களிலே சிலவற்றை வந்திருக்கேன். இலக்கியங்களாக இடம்பெறவில்லை. இலக்கியங்களாக ராமாயணம் இடம்பெற்றது முதன் முதலாக பாரதியான் அவர் தான் அதை வீட்டிலே வைத்து எழுதி அது ஒரு நூல் ஆக்கினார். அதெல்லாம் கிபி நான்காம் நூற்றாண்டு என்பது. இவ்வாறு பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற செய்திகளை எல்லாம் திரட்டி வைத்துக்கொண்டு அப்பொழுது இருந்த வால்மீகியினுடைய அமைப்புக்கு என்னென்னலாம் கிடைச்சது அதை அவர் எழுதியிருக்கிறார். என்னால் வால்மீகி ராமாயணம் என்று சொன்ன உடனே நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வால்மீகி ராமாயணம் என்று கேட்கணும். தெரியாது வால்மீகின்னா ஒன்று என்ன எந்த வால்மீகி என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கேன் வால்மீகி ராமாயணங்களுடைய ஆராய்ச்சி செய்வதற்காக பரோடா பல்கலைக்கழகத்தில் 6 அறிஞர்களை வைத்துக்கொண்டு 25 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து முதலே உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஏடுகளையும் வாங்கி கொண்டு வார்கள் திரட்டி கொண்டு வார்கள் என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கின்ற 2500 ஏடுகள் ராமாயண ஏடுகள் வால்மீகி என்ற பெயரிலே வந்து ராமாயண ஏடுகள்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதை வைத்துக்கொண்டு 6 ஆண்டுகளாக சேர்ந்து எல்லாவற்றையும் திரட்டி அதில் இருந்து திறனாய்வு திறனாய்வு பதிப்பு என்று ஒன்று செஞ்சிருக்கிறார் கிரிட்டிக்கல் எடிஷன். அந்த கிரிட்டிக்கல் எடிஷன் என்பதுதான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆய்வுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது. அது இல்லாமல் அந்த இவருடைய ஆய்வின் அடிப்படையில் என்னவாயிருந்தால் இந்த ராமகாவியை பற்றி சொல்லுகின்ற ராமாயண நூல்கள்லாம் இந்த ராமாயண நூல்கள் வால்மீகி பெயரை வழங்குகின்ற ராமாயண நூல்கள்லாம் வடமேற்கு ராமாயணம் ராகுடைய பலமுகளாக அறிவித்தார்கள். அதற்கடுத்து வடக்கே இருக்கின்ற வால்மீகி ராமாயணம் கிழக்கே இருக்கின்ற வால்மீகி ராமாயணம் தெற்கே இருக்கின்ற வால்மீகி ராமாயணம் வந்து அந்த அறிஞர் 4 வரையாக பகுத்திருக்கிறார்கள். இந்த 4 வரையாக பகுத்திருக்கிற ராமாயணங்களை அடிப்படையில் வைத்துக்கொண்டுதான் ஒன்றை ஒன்று ஆராய்ச்சி செய்கிறார். அது இருக்கின்ற பொருள் வேறுபாடு கருதி கால வேறுபாடு கருதி இவற்றை பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 4 வகையான ராமாயணமும் இருக்கு. அதில் தெற்கே இருக்கின்ற ராமாயணம் வால்மீகி ராமாயணம் தான். இங்கே இருக்கின்ற வால்மீகி ராமாயணத்துடைய பாடங்களும் கிழக்கே இருக்கின்ற வால்மீகி ராமாயண பாடங்களும் நார்த் வெஸ்டில் இருக்கின்ற வால்மீகி ராமாயணம் ஒன்றும் அறிஞர்களுக்கு என்ன செய்தாங்கன்னா வெஸ்டர்ன் இந்த ராயில் இருக்கிறார். நார்த் செஞ்சும் நார்த் வெஸ்டர்ன் டிசைன்ஷன் ஈஸ்டர்ன் செஞ்சும் அண்ட் சவுத் சதர்ன் டிசைன்ஷன் என்று 4 வகையாக இருக்கிறாங்க. தமிழ் டிசைன்ஷன் என்று புல வழக்கு சொல்லலாம். ரீஜினல் சொல்றதோட புல வடக்கே இப்போ வடமேற்கே இருக்கிற புல வடக்கு வடகுல வடக்கு கிழக்கு புலவழக்கு தென்குல வடக்கு 4 வழியாக பிரித்து அவர் இப்போ வந்து ஆராயப்படுகின்றனர். இப்படி 4 வழியாக இருக்கின்ற ராமாயணங்களில் என்ன செய்வீர்கள் பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் தெரியவரும்.
பரிசு கொடுத்தது
அக்ஷய சம்மான் என்ற விருது கொடுக்கப்பட்டது முதல் வாய்ப்புக்காக தான். அது எல்லாருக்கும் எங்கே செக் பண்ணி பார்த்தாலும் இந்த டேட்டா பத்து என்பதோ அதுக்குரிய சிக்னல்ஸோ ஜோடியாக் சயின்ஸ் எங்குமே கொடுக்கப்படல. கம்பன் மட்டும்தான் எழுதலாம். கம்பன்கள் எப்படி தெரியும் எங்கேயாவது கிடைச்சிருக்கிறதா என்று பார்த்துட்டு நம்ம கையில் கொடுத்த சான்று இல்லை, எந்த சான்றுமே இல்லை. அவன் மட்டும்தான் எழுந்தான். பெரும்பாலும் செய்வழியாக மக்களுக்காக கேள்விப்பட்டதை வைத்துக்கணும் இருக்கணும். இந்த செய்வழியாக இருந்த ராமாயணம் பற்றிய செய்திகள்லாம் கேட்டால் குஜராத் கோயிலிருந்து வருது. குஜராத் கோயிலிருந்து மேற்கு கடத்தலோரமாகவே வந்து தமிழகத்திலும் மலையாள பகுதிகளிலும் வந்து கர்நாடகா பகுதி அந்த பேச்சு வழக்கில் எழுந்திருக்கு. அதை வாங்கிட்டுதான் கம்பெனி வாரம் நூலாக செய்திருக்கிறார். இந்த நூல் வந்து கர்நாடகத்திலே கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் யாரும் நூல் எழுதலை. அந்த செய்தி இங்கே மட்டும்தான் வந்திருக்கிறார்கள். அந்த செய்தி சொல்லப்பட்டது. எனவே இது இங்கே எழுதியிருக்கிறான். சொல்லுவதற்கு உடனடியாக எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு பொருள் பத்து பன்னிரண்டு நாட்கள் ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையின் மூலமாக ஒரு அறக்கட்டளை சொற்பொரு ஆறு மாதிரி அழைத்தார். வருகிறேன் மற்றும் நான் பேசுகிற கூட யார் தலைவராக இருப்பாங்கன்னு கேட்டேன். அது எப்பவுமே இங்கே ஈசி தான் இருப்பாருங்க அப்படின்னா ஈசி என்ன சப்ஜெக்ட் மேட்டுன்னு அவர் சொல்கிற சோசியாலஜின்னு அது மாதிரி வேண்டாம் என்றே எனக்கு நான் கேட்கப்போகிற விஷயம் தமிழுக்கும் சமஸ்கிருத்தும் தொடர்புடையது. எனவே சமஸ்கிருத ப்ரொஃபஸராக இருந்தால் நல்லதுமே அவசியம் கொடுங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கொடுத்து சொல்லுறது ரெண்டு மூணு நாள் கொடுத்து உடனே உடனே கூப்பிட்டாங்கன்னு சொன்னார். சார் நீங்கள் வந்து பேசலாம் நான் தெரிஞ்சு கொடுத்துட்டேன் யார் வந்திருக்காங்க என் ப்ரொஃபஸர் இல்லை சார் அவரே சமஸ்கிருத கலையில் பிசியே வரணும்னு இருக்காருங்க ரொம்ப நல்லது அவர் கொடுவாங்க சத்திய சாஸ்திரி சமஸ்கிருதத்துடைய வயசானவர் அவர் அந்த சத்திய சாஸ்திரியை கூப்பிட்டுருக்காங்க இவர் எனக்கு அவருக்கு ஒன்று தெரியாது அங்கே போனவர்களுக்கு நாங்கள் பேசுறதுடைய செய்தி தான் கம்மனுடைய நன்கொடை என்பது நாங்கள் எல்லாரும் ராமனை கொண்டாடுறேன் இந்த ராமனாமே ராமன் ராமனை யார் சொன்னதுன்னு அம்மையார் வந்து வாழ்ந்து தான் சார் சொன்னாங்க தெரியும் எந்த வாழ்ந்தீங்கன்னா சிரிச்சுட்டு என்ன சார் எந்த வாழ்ந்தேன் வாழ்ந்தீங்கன்னா ஒருத்தர் தான் சார் நீங்கள் என்ன என்ன வாழ்ந்தீங்கன்னு கேட்குறீங்க வாழ்ந்தீங்க நாலு பேர் இருக்காங்க உடல்மேற்கு வாழ்ந்தீங்க வேற வடக்கு வாழ்ந்தீங்க வேற கிழக்கு வாழ்ந்தீங்க வேற தெற்கு வாழ்ந்தீங்க வேற உடனே அந்த அம்மா மேலே மேலே வந்து அந்த ஸ்லோகம் கூட நான் நாலு ஸ்லோகம் ஸ்லோகம் எங்கிருந்து எடுத்துக்கிட்டு கேட்டேன் வாழ்க்கை ராமன் ஆத்மீக ராமன் எங்கே போட்டேன் கோரக்பூர் பிரசாத் அம்மன் தான் கோரக்பூர் பிரசாத் இந்த கோரக்பூர் பிரசாத் போட்டு சதானந்த சதானந்த சிங் பிலாங் டு சவுத் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருந்ததுன்னா தலைவர் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நேராக எழுந்து வந்தாரே இருக்காரு இது டெல்லிக்கு நான் போனபோது உடனே ஒவ்வொருத்தாரு அதற்கு பிறகுதான் ராமாயணம் இருக்காங்க அதனால் முறையில் நாளையும் பார்த்து போடுவேன்னு சொன்னார். அவர் சொன்னால் கூட நான்கு வகையான ராமாயண வால்மீகி பள்ளிக்கூடம் இருக்கிறேன் தெரிய வருது. அப்போது கம்பனுடைய சொன்னது சரி என்று அவரோடு ஏற்றுக்கொண்டார். இந்த இதை பார்க்குற பொழுது என்ன வேறுபடுனா எப்படி அப்படி எழுதுறேன் ஏன் வால்மீகி வால்மீகி வளர்ந்து இருக்கிற போது இவன் பிறந்ததுடைய குழந்தைகள் பிறந்தனுடைய டேட் ஏன் ஃபிக்ஸ் பண்ணல அந்த ஜோதிடர் சயின்ஸ் ஏன் ஃபிக்ஸ் பண்ணல என்பது ஒரு ஐயவர். ஏன்னா உடம்புல ஆரியப்பட்டர் மட்டும்தான் இந்த ஆரியப்பட்டர் என்பவர் வானொலி ஆராய்ச்சியில் மிகச்சிறந்தவர். எப்படி இப்படிலாம் கிரகங்கள் போகணுமே எப்படி சுற்றிருந்தேன் மிகப்பெரிய ஆராய்ச்சி உடையவர். அதற்கடுத்து அதே மாதிரி ஆரியப்பட்டர் என்பது கூட வராமல் நிகழ்ச்சி ஆரியப்பட்டர் என்பது
சாங்கியர் தலைவரை இவர் வராமிருந்து சாதாரணமாக நம்மை போலவே இந்த உலகத்தை எழுந்து கொண்டிருக்கின்ற ஜாதகங்களை படைக்கிற போது எந்தெந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவங்க ரெண்டு பேருக்கு இவ்வளவு படி அறிஞர்கள் இருக்கிற வடநாட்டில் இருக்கிற வால்மீகிராமன் ஏன் சொல்லப்படல? தெற்கே வந்து மிகப்பெரிய மாதிரி அறிஞர்கள் இருக்கிறாங்க சொல்ல முடியாது. அதே வால்மீகி ராமாயணத்துல நாட்டில் இருக்கிற வால்மீகி ராமாயணத்திலே தசரதனுடைய காலம் சொல்லுது. போட்டு இத்தனை ஆண்டு பார்த்து ஆண்டு மறந்துடுவான்னு அதெல்லாம் இல்லப்பட்டிருக்கேன். எப்படி தசரதனை பற்றி துணைகிறது அங்கே மட்டும் இருக்கிறாங்க, இங்கே ஏன் வரல? பெரிய பெரிய வகாத்மீனர் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க, ஏன் வரல என்று ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஐயத்தை குறிப்பிட்டு எல்லோரும் இந்த இடத்துல தான் வந்தது என்றால் அது எல்லாரும் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் தெரியும். ஆனால் கம்பனுக்கு எப்படி தெரிஞ்சது என்பதற்கு இது இதுவரை நேரடியான சான்றிதழ் கிடைக்காது. ஆனால் கம்பனால் சொல்லப்பட்ட ஒன்று ஒரு வடமொழி வால்மீகி ராமாயணத்துக்கு ஏறி இருக்கிறது என்பது கம்பனால் செய்யப்பட்ட நன்முறை என்பது ஒன்று இருக்கிறது. அதற்கடுத்து இந்த கம்பனால் செய்யப்பட்ட நன்முறைகள் ஒரு ரெண்டு மூணு செய்திகள் மட்டும் சொல்லலாம். நன்றி. அகலிகை கலை பாலகாலத்திலே வருகின்ற ஒன்று. நம் கலையெல்லாம் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். அகலிகை பற்றி அகலிகை என்றும் என்ற ஒரு விஷயத்துடைய மனைவி, அந்த அகலிகை என்ற மனைவியிடமிருந்து மனைவியை பார்த்து அவளோடு நன்கு பழகி அவளோடு இணைந்து அவளை மனைவியாக கொள்ள வேண்டும் என்று கருதி தேவேந்திரன் அங்கே வருகிறார். தேவேந்திரன் வந்து காலை நேரத்தில் தூரமாக இருக்கிற ஒரு அருவியை சென்று குறித்து விட்டு ஸ்நானம் செய்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக கௌதமன் உடையே போகிறார். அந்த நேரம் பார்த்து உள்ளே கௌதம மேடம் தச்சு கொண்டு வந்த தேவேந்திரன் வந்து பக்கத்தில் அகலிகை பக்கத்தில் இருந்து அவளோடு உறவாடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அகலிகைக்கு கௌதமனின்றே அவர் நினைக்கிறார். இருந்தாலும் அந்த உறவாக இருந்த பொழுது இருக்கிற வேறுபாடுகள் கண்டு இவன் இல்லையே வேறையாக போகிறேன் நினைக்கிறார். பிறகு உடனே அவன் சொல்லுகிறான், நான் யார் என்று சொல்லுகிறான். அவன் உடனே சரி சரி நிஜமா தவறு செய்ய வேண்டாம், உனக்கு இடையூறு எனக்கு இடையூறு, நீ உடனே இவர்கள் வெளியே போய் விடுகிறேன். அப்படி வெளியே வருகிற போது அங்கிருந்து கௌரவம் பிள்ளை வந்து கொண்டிருக்கிறான். அப்போது பார்த்து விட்டுடனே யார் என்று சகிக்கிறான். இந்த சகிக்கின்ற செய்தி பல்வேறு வார்த்தைகள் பல்வேறு வகையாக கழித்து முடித்தது பிறகே அதற்கடுத்தது நீயும் சாமர்த்தியாக போக வேண்டும். எப்படி சந்திக்க வேண்டும் என்று அகலிகை சொல்லவில்லை. ஒரு கருத்து ஒரு குறிப்பிட்ட பாண்டம் சொல்லல் நீ சந்திக்கிறேன் நீயும் போவாயாக. அப்படி எப்படி சந்திக்கப்பட்டது எப்படி அவர் சந்திக்கிறார் என்று செய்து தான் கருத்து வருவாங்க. அகலிகை சொல்கிற பொழுது நீ இங்கே சென்று சாப்பாடு வெறும் குறைந்த காற்றை மட்டுமே கூறிவிட்டு அந்த அவன் தங்கி இருக்கிற ஆசனம் இந்த ஆசனத்துக்கு ஒரு மூலையில் எப்போதும் துன்பப்பட்டு கொண்டே கிடப்பாயாக என்று சொல்லுகிறான். கௌரவம் அந்த செய்த கௌரவம் அப்படி சொல்றான். அல்ல வாயு பக்ஷா தினாகார தப்பெழுத்தி பஸ்மசாகினேன் ஒருவே சாபம் வாயு பக்ஷா காற்றையே உணவாக கொண்டு நிராகாரம் வேறு எந்த உணவும் இல்லாமல் தப்பெழுத்தி குறித்து கொண்டு துன்பம் கொள்வதாக பஸ்மசாகினேன் என்று குருதியப்பட்டது சிறப்பாயாக இருந்து வரக்கூடிய அப்படி கேட்கும். இதெல்லாம் வடமேற்கு இருக்கிற ராமாயணத்திற்கு வடக்கே இருக்கிற ராமாயணத்திற்கு கிழக்கே இருக்கிற வால்மீகி ராமாயணத்திற்கு தெற்கே இருக்கிற வால்மீகி ராமாயணத்தை அப்படி இல்லை. என்ன சொல்றாங்க அந்த ஸ்லோகத்தில் ஒரு சின்ன சொல் ஒரு சீர் நம்ம தெற்கு ஒரு சீர் என்று சொல்லுவோம். ஒரு சீர் எடுத்தாங்க என்ன மாற்றிருக்காங்க வாயுபக்ஷா நிராகாரா என்று பதிலாக வாயுபக்ஷா சிதாபூத்வா சிதாபூத்வா தற்கே பஸ்மசாயினே
அவன் இந்த செய்தியை பார்த்து
தமிழ் இலக்கியத்தில் படிச்சிருக்கிற சோழரை வைத்துக்கோங்க, இங்கே கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்படி சொல்லுகிற போது சின்ன வந்து ஆச்சாரியார்கள்லாம் பிரசங்கம் செய்து போகிற போது என்ன செய்வாங்கன்னா, இந்த ராமாயணத்தை எடுத்துக்கோவாங்க, கம்பனுடைய ராமாயணத்தை எடுத்துக்கோவாங்க, இந்த ரெண்டையும் கையில் வச்சுக்கொண்டு மாறி மாறி பேசுவாங்க. அப்படி பேசுறதுனால என்ன ஆயிடுச்சு, அவர் கணித்து படிச்சு பழக்கப்பட்டதுனால சமஸ்கிருத பேராசிரியர்கள் ஆயினால அந்த ஒரு சீரை எடுத்துட்டு சிதாபுத்திரன் வாயுஷார் எதா நாராயணர் எதா நாராயணத்து சிதாபுத்திரன் எழுதியதாங்க கடினம் நேரடியாக தெரியவில்லை என்று
ஒரு செயலி அது ரொம்ப தூரமாக இருக்கு.
I
எல்லாமே செய்தி சொல்லப்படுது. செய்தி என்பது இன்றைக்கு இருக்கிறது ஒன்று. நாங்கள் ஏனாங்கன்னு சொன்னால் சொல்லலாம், கட்டலையா நீ நேராக போய் அந்த தெரிஞ்சுங்க அது பழைய காரணம் போது வேண்டாம் நேரத்தை இடிச்சுக்கலாம்னு சொல்லணும். அது பொய் புனைக்கலை என்று சொல்வது சரியில்லை. நம்முடைய பழைய இலக்கையுமே சொல்கிற போது அது சரியில்லையாக பொருத்தமாக போவேன் அது நான் செய்யப்படுவது. இந்த மாதிரி பல செய்திகள் கம்பன்தான் செய்யப்பட்டன என்பது இன்னும் செய்தி நேர்த்தியாக கம்பனுடைய நன்கொடை என்பதே ஆனால் காலத்தில்லை. ஆனால் வடமொழியில் இருக்கின்ற ஆன்மீக ராமாயணத்தின் தன்மையை கொண்டு வருகிற பொழுது அவர் சொல்கிறார், இதில் இருக்கின்ற பட சொற்களை எல்லாம் எடுத்துட்டே தமிழ் மாதிரியே சொல்லிட்டு வரார். அவர் சொல்லுகிறது எல்லாமே தமிழ்நாட்டில் இந்திரா ருத்ரா தான் இந்திரன் ருத்ரன் புகா புகன் தொழில்புரியவன் அவர் சாதாரண தெரியாம அகல்யா அகல்யான்றது அகலையே என்ன வேறு வியப்புன்னா பரிபாடலில் இருக்கிற சொல்லை கூட அகலையின் தான் இல்லை அகலையான் அல்ல. அப்போ பரிபாடல் இருக்கிற காலத்திலேயே அவையெல்லாம் தமிழுடையோ பற்றியுட்டு தெரிகிறது. சங்க இலக்கிய காலத்திலேயே தமிழுடைய பற்றியுட்டு இருந்தால் ராமாயண செய்திகள் சங்க இலக்கிய முன்னணியே தமிழகத்திலே வழங்கியிருந்திருக்கு, புலவர்களுக்கு வழங்கியிருக்கு, மக்களுக்கு வழங்கியிருக்கு. அதனால தான் இந்த செய்தியை மாற்றி சொல்றேன். அகலையே இவள் ஆகலையே இந்திரன் உசை இவள் ஆகலையின் பண்பாடுகள் அல்ல. சொற்களை எல்லாம் முன்னாலே இருக்கிறாயினாலே வெளிநாடுகள் முன்னாலே தமிழகத்திற்கு ராமாயண கதை வந்து சேர்ந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது தேவார பாடல்கள் இருக்கு, ஆழ்வார் பாடல்கள் இருக்கு, எல்லா ராமாயண கதைகள் பண்ணாபாத கதைகள் நிறைய இருக்கு. அப்போது உலகத்திலே வழக்கிலே இல்லை என்றால் தமிழகத்திலே அவர்களுக்கு வந்திருக்க மாட்டார். ஆகினால் இப்படிதான் லேட்டாக வருவது என்று சொல்வதற்கு சான்று அது உண்மை இருக்கிறது. ஆகினால என்னை பொறுத்தவரையிலே கம்பனை பூர்வமாக கொண்டு வந்து தன்னுடைய தமிழுக்கு முன்பு சேர்ந்திருக்கிறான். இந்த கம்பன் சொல்லியிருந்த செய்திகள் தான் தமிழை நாம் பயன்படுத்துகிறோம். வீடனா என்று புதிஷ்மா கடவுள் வீடனா என்று சொன்னால் புதிஷ்மன் வரல அதனால் பயன்படுத்துவதில்லை. எந்த இடத்துலையுமே வருஷத்தில் அதையும் பயன்படுத்தல சுக்ரீவ் சுக்ரீவன் வருது அப்படின்னு சுக்ரீவன் சுமித்ரான் சுமித்திரை சீதா சீதா நம்ம பேசலாம் நான் எழுதுகிற சீதா எழுதக்கூடிய சீதைன்னா வசி வசிஷ்டா வசித்தன் காபுஸ்தா காபுத்தன் குலஸ்திரியா வசிய புத்தேன் சுக்ஷுவாகு லக்ஷ்மணா எல்லாம் இலக்குவன் எல்லாம் லக்ஷ்மணன் சொல்லி கேட்பேன். இது அவருடைய முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். எப்படி என்ன தமிழ் வரைக்கும் பெயர்கள் செய்யக்கூடிய இறுதியாக ஒரு தெய்வம் கம்பனால் செய்யப்பட்டதே ராமாயணத்தில் ஒரு வந்து இரணிய வகைப்படலாம். இந்த இரணிய வகைப்படல் வந்து வால்மீகி இல்லை, வால்மீகி இரணியப்படும் என்பதை கொண்டு கம்பன் தன்னுடைய முன்னால் இருக்கின்ற இலக்கியங்கள் அடிப்படையை வைத்துக் கொண்டு எப்படி வந்து
I'm going to get a little bit of a
இதுல வரணும்னா அதை வச்சு பேசலாம். காட்டிருக்காங்கிறதுனால அந்த ராமாயணம் தக்கதுன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் அதற்கு ராமாயணம் தக்கதுன்னு சொல்ல முடியாது.
இருக்க ராமாயணத்துல இந்த கதைகள் இருப்பாங்க நிறைய மாறி இல்ல மாறி மாறி இருக்கு. ஆனா உடனே நோகமும் எஸ்டன் தொடர்ச்சியா கடைசி ராமாயணம் சொல்றது அது மாதிரி ஜாவாவு இருக்க ராமாயணம் இருக்கு. ஜாவாவுக்கு ராமாயணம் போல் ஜாவாசியில ஒரு ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு. அதான் இருக்கிறது பிரச்சனை பத்தாம் நூற்றாண்டா இருந்தாலும் கூட அதுதான் பழையது. அதுக்கு சில செய்திகள் எப்படி இருக்குன்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்கலாமே தவிர இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் செய்திகள் அதுதான் செய்தி சொல்லக்கூடாது சொல்லுமே அது வந்து கட்டாயத்துக்கு தெரிஞ்சு வராது. சில நன்றி. சரி சார் கேள்வியை கேட்டிருக்கோம் சார் மைக்கை கொஞ்சம் கிட்டக்க வச்சு அதிகம்
கிருஷ்ணசைலியிலே கருணும் இல்லை ராவணனுக்கு போய் அபேஷத்துக்காக அவன் கேட்கிற தம்பிகள்லாம் சேர்ந்து அதுக்குதான் கெட்டு போயிருக்காங்க என்ன கெட்டு போயிருக்கான் இது மாதிரி இவங்க வந்து தேவத்தில் வந்து அவதாரமாக இருந்தவங்க வேண்டாம் இது மாதிரி தேவத்தை பல பேர் நான் பார்த்துக்கிறேன் பல பேர் அழைச்சிருக்கேன் நீ எந்த போய் பார்க்கறேன் போடா நீ வேண்டாம் சேர்ந்துடும் ராமனுடைய ஜாதகம்ங்கிறது பல புத்தகங்களை கிடைக்கிறது ஜாதகம் எல்லாம் ஒவ்வொரு ராசியிலையும் என்னென்ன பிளானிங்ஸ் எந்தெந்த ராசியில இருக்கு இந்த ஜாதகத்தை தான் அது புத்தகங்கள்லாம் கிடைக்கிறது பல புத்தகங்கள் அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி அவ்வளவு விவரமா வாழ்க்கை ராமாயணத்துல இருந்தா இருக்கிற எல்லாமே ஆரம்பத்திலேயே ஒரு திறவு கூட அவருடைய லெக்சர் எதுன்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி